श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் 9வது அங்கம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் நிறைய விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சரளமாக சுவாமி எல்லார் மனசுலேயும் படுற மாதிரி சாதிச்சிருக்க, இது நமக்காகவே ஏற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு கிரந்தம் இது. இதெல்லாம் நாம் விவசாயனும் ராஜாவும் விவேகனும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பத்தி அந்த பிரகரணத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். நாம் ராஜாவை பொறுத்த வரைக்கும் பகவத் சங்கல்பம் இல்லைன்னாக்கா எதுவுமே நடக்காது. இப்போ புருஷன் புருஷன்றவர் ஜீவன், ஜீவன் இருக்கிற நிலையை பார்த்தோம்னாக்க பெருமானுடைய தயையை பெற்றவராக அவர் இருக்க துருவமிக மகானந்த பிரம்மோபலம்பன லக்ஷணே மகதி விபவே நிஷ்பிரத்யூகா மனோரத பத்ததி, அவருடைய எண்ணங்கள்லாம் பிரம்மானுபவத்துல ஈடுபட்டதாக இருக்கிறது. ஆகையால நேர் வழியில போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோன்றது. சீக்கிரத்திலேயே அந்த உபாசன நிஷ்பத்தி சமாதின்றது ஏற்பட்டுடும். அந்த உபாசன நிஷ்பத்தி ஏற்பட்டதுன்னா அடுத்தது மோட்சம் தானே, பரமபக்தி ஸ்தானம் அது, அடுத்தது மோட்சம் வரைக்கும் கிடைச்சிடும்ன்ற நிலையில இருக்கான்னு ஒரு திருப்தியோட பேசுறார் விவேகர். அப்ப அதை ஆமோதனம் பண்ற விவசாயம் அதுதான் நம்ம பார்த்துட்டோம். பகவத் சங்கல்பம் ஏதோ நாம நினைச்சுட்டு இருக்கோம், நாம உபாசனம் பண்றோம், நாம சரணாகதி பண்றோம், அதனால நமக்கு மோட்சம் வருதுன்னு நாம நினைக்க கூடாது. நாம பண்ற உபாசனம் கூட பகவத் சங்கல்பத்தினால ஏற்படுறது தானே தவிர நாமளே ஒன்றும் நடக்கல. நம்மளால எவ்வளோ பெரிய சக்திமானு நாம நம்மளை நினைச்சிருந்தா கூட ஒரு புல்ல கூட நம்மளால அசைக்க முடியாது. அததான் சொல்ற பிரளய பவனோ ந பிரபவதி திருணத்தோதம் கேப்தும் என்பதாக சொல்ற ஒரு தம்மாத்துண்டு புல் இருந்துருக்கு, இந்த புல்லை இங்கேருந்து பக்கத்துல நகர்த்தணும்னா கூட பெரிய காத்து மகா பிரளய காலத்துல அடிக்கிற மாதிரி ஒரு காத்து அடிச்சதுன்னாலும் கூட அதால கூட ஒன்னும் பண்ண முடியாது, அந்த புல்ல அசைக்கவே முடியாது. அங்க எங்க பகவத் சங்கல்பம் இருக்கோ அங்கதான் காரியம் நடக்கும். பெரிய நெருப்பா இருந்தாலும் கூட ஒரு சின்ன விஷயத்தை கூட அதால கொளுத்த முடியாதபடி போயிடும் அது. இதுக்கெல்லாம் காரணம், முக்கியமான காரணம் பகவத் சங்கல்பம் தான் என்று சொல்றேன். அந்த பகவத் சங்கல்பத்துக்கு கீழாக இருக்கிறது எல்லாமே சதர்வாக சர்வான் அஜகது அவதி துவந்த நியமானே விதன் நாகோ திருப்தி அசன விஷாதே நிபததி. இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி என்ன ரெண்டு, நாம விரும்புறத கிடைக்கிறதுன்றது இருக்க அதை இஷ்டப்பிராப்தி என்று சொல்லுகிறோம். விரும்பாதது வந்து சேர்றதுன்னா விரும்புறது கிடைக்காட்டா போட்டோம், விரும்பாதது வந்து சேர்ந்துடுச்சுனாக்க அப்ப என்ன பண்றது, இதுதான் அனிஷ்ட பிராப்தி. இந்த அனிஷ்டம் வந்தாலும் இஷ்டம் வந்தாலும் எதுக்காகவும் வந்து இஷ்டம் வந்துடுத்தேன்னுட்டு பெரிய சந்தோஷமோ விரும்பாதது வந்துடுத்தேன்றதுக்காக துக்கமோ
இல்லாமல் நடந்து கொள்வது. இப்படி நடந்து கொள்வதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சதர்வாச்சா சர்வான், எல்லாமே பகவத் சங்கல்பத்துக்கு கீழ்பட்டதுதான். அஜகத் அஜக அஜகத் அவதித்வந்து நியமான். அவதித்வம் சொல்றது இருக்க சுகதுக்காதி, அந்த சுகதுக்காதி துவந்தங்கள் இரட்டை, அதுக்கு எல்லை இல்லைன்றது இல்லை. அப்ப என்ன, எல்லையோட தான் இருக்குன்னு அர்த்தம். எது வரைக்கும் சுகதுக்கங்கள்லாம் இருக்கும்னாக்க, இந்த பிராகிருதமான லோகத்துல நாம எத்தனை நாள் வரைக்கும் இருக்கிறோமோ அத்தனை நாள் வரைக்கும் சுகதுக்க அனுபவம் இருந்துதான் இருந்தது. இப்ப இந்த தியான யோகத்துல ஈடுபட்டவனாக இருந்திருக்கிறவன், தியானத்துல உபாசனத்துல ஈடுபட்டவனாக இருந்திருக்கிறவன், அவனுக்கு அனுகூல பிராப்தியினால ஒரு திருப்தியோ அல்லது அவன் விரும்பாததை அடையறது வந்து சேர்றதுனால துக்கமோ அவனுக்கு ஏற்படலைன்னு சொல்லி சொல்ற. இப்ப இது எந்த சமயத்துல இதுன்றத விசாரம் பண்ற சுவாமி உத்தமர் சுவாமி இந்த வியாக்கியானத்துல ரொம்ப அழகான விஷயத்தை விசாரம் பண்ற. இப்ப இந்த சரீரத்தை விட்டு கிளம்புற சமயத்திலயா இல்ல யோக காலத்திலயா? சரீரத்தை விட்டு கிளம்புற சமயமாக இருந்ததுன்னாக்க அப்ப என்ன, இந்த யோக இது வந்து இந்த சமயம் இப்ப அது இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அங்கம் முழுக்கவே யோகத்தை பத்தி தான் சொல்றார், சமாதிய பத்தி தான் சொல்லிட்டு வர்றார். அந்த சமாதின்றது யோகத்தினுடைய எட்டாவது நிலையை எப்படி அடையிறதுன்றத பத்தி தான் சொல்லிட்டு வரேன். ஆகையில தேகாவசானத்துல வருதுன்றத பத்தி இந்த இடத்துல விசாரம் இல்லை. சரி இல்ல யோகத்துல சொல்றதுக்குன்னு சொல்லி யோக காலத்துல சொல்றதுன்னாக்க, இப்ப யோக காலத்துல பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்க போற, தியானம் பண்ணிட்டு இருக்கச்சே அனுகூலம் என்ன பிரதிகூலம் என்ன அந்த 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 எண்ணமே வரவே போறது இல்லையே. அவளுடைய எண்ணம் முழுக்க முழுக்க பகவத் தியானத்துல தானே இருந்துட்டு இருக்க போறது. அப்படி இருக்கச்சே இவ எதை பத்தி அனுகூலத்தை பத்தி நினைக்க போறா, எது பிரதிகூலன்றத பத்தி நினைக்க போறா, ரெண்டையும் பத்தி நினைக்க போறதில்லை. இப்படி ஒரு அவளுடைய நிலை அது. அதனால ரெண்டுத்திலையும் இல்லைன்னு சொன்ன, அப்ப என்னத்தை சொல்லி சொல்றதுன்னு சொன்ன, இங்க சொல்ற இதுவரைக்கும் யோகத்துல பிரவிற்த்தி இருந்திருக்க, யோகத்துல பிரவர்த்திக்கிறான், உபாசனம் பண்ணணும்னு பிரவர்த்திக்கிறான், அதுக்கு என்ன தடங்கள் வருமோ தடங்கள் வருமோன்னு இத்தனை நாள் வரைக்கும் பயம் இருந்திருக்கு. அதனால மனசுல ஒரு கலக்கம் இருந்தது. இப்போ அந்த சமயத்துல ஒரு அனுகூலமான ஒரு நிலை இருந்தா திருப்தி வரப்போறது, பிரதிகூலமான நிலை இருந்துன்னாக்க அப்ப மனசுல கலக்கம் இருக்க போறது. இப்ப அந்த ஸ்டேஜை தாண்டிட்டாகும். இப்போ பெருமாளுடைய தயைக்கு பாத்திரமாக நாம ஆயிட்டோம். இப்ப இனிமேல் நமக்கு வர்றது எல்லாமே அனுகூலமா தான் இருக்க போறதே தவிர எதுவுமே பிரதிகூலமா இருக்க போறது இல்லை. ஆகையால இந்த தைரியம் வந்துட்டதுனால உலகத்தாருடைய கண்ணோட்ட பிரகாரம் அனுகூலம் பிரதிகூலம்னு சில விஷயங்களை நாம சொன்னமானாலும் கூட அந்த சுகதுக்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக நாம ஆயிட்டோம். நாம பெருமாளுடைய கிருபை நம்ம மேல முழுசா விழுந்துடுத்து, நம்மளையும் பெருமாள் சங்கிரகிக்க போறதுன்றது நிச்சயமாயிடுத்து. இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல நாம எது வந்தாலும் சுகமோ துக்கமோ எது வந்தாலும் சுகம் வரத்துக்காக சந்தோஷப்படுறதோ துக்கத்துக்காக வருந்துறதோ ரெண்டுமே இல்லை நமக்கு. அதை தாண்டி நாம இருந்துட்டோம். இததான் இந்த இடத்துல வியாபாரம் சொல்ற சேனாபதி சொல்ற நம்மளுடைய நிலைமைய. துலாயந்திரோதந்த கமட்டி நிம்னோன்னிபுதம் குணோ மூட கூரம்
युगपदधरीकृत्य मुदितः मुनिः मुक्तिद्वारं मुरमधनधीसन्तति सुधा निधिप्रादुर्भावं भजति पुरुषः सत्त्वमनघम्। அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே விவசாயம் தான் சொல்ற. துலாயந்திரம் என்று எடுத்துட்டாக்க இந்த இடத்துல ஒரு தராசு எடுத்துக்கிறது. துலாயந்திரோதந்த கிரம கடித நிம்னோன்னதி ருதௌ. ஒரு தராசுல இந்த பக்கம் ஒரு தட்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு தட்டு இருக்கும், ரெண்டு தட்டு இருக்கும். இந்த தட்டுகள்ல சத்துவம் ரஜஸ்து தமஸ்ன்னு மூன்று குணங்கள், இந்த பிரகிருதியில் இருக்கிற குணங்கள், இந்த குணங்களை தமசையும் ரஜஸையும் ஒன்னையும் ஒரு பக்கத்துல ஒரு தட்டுல ரஜஸு ஒரு பக்கத்துல தமசு இது ரெண்டையும் வச்சு நிறுத்து பார்த்தோம்னாக்க ஒன்னு மேல போகும் ஒன்னு கீழே போகும் இப்படி இருந்துருக்கும். சத்துவம் ரஜஸு ரெண்டையும் ஒரு பக்கத்துல ஒரு தட்டுல வச்சுடுறது, ரஜஸு தமசு ரெண்டையும் ஒரு தட்டுல வச்சுடுறது, சத்துவத்தை மாத்திரம் ஒரு தட்டுல வைக்கிறது. எப்படி வச்சு நிறுத்தி பாக்கிறது, எப்படி நிறுத்தணுமானாக்க அப்ப என்ன ஆகும்னா ரஜஸ்தமசு பலுவா இருந்து கீழே இறங்கி போனாலும் சத்துவம் மேல நிற்கும். இப்படி சத்துவம் மேல நிக்கிறது இருந்துருக்க இதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். துலா யந்திரோதந்த கிரம கடித நிம்னோன்னதி மிருதௌ குணௌ மூடக்ரூரௌ யுகபதி அதரீகிருத்ய முதிதஹ. மூடக்ரூர்தௌ அதாவது இத கீழாக ஆக்கி இது மேல இருக்கு, சத்துவகுணம் மேல இருந்துருக்கு, ரஜஸ்தமசு கீழே இருந்துருக்கு, இதை வச்சு சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டவனாக்க அந்த ரஜோகுணம் கீழே இருந்துட்டு சமோகுணம் தான் ரஜஸ்தமசும் கீழே இருந்துட்டு சத்தம் மேல இருக்கிறத பார்த்து மாறி மாறி வரதை பத்து அதை கீழாக்கி மகிழ்ந்து ரஜசையும் தமசையும் கீழாக்கி சத்வத்தை மேலோங்கும்படியாக பண்ணி இதை பார்த்து சந்தோஷப்படுற என்று சொல்ற. இங்க ஒரு சந்தேகம் வருது, அராசல நெருக்கச்சு எது கீழே இருக்கோ அதுக்குதான் பலு அதிகம் பேரு, அதுக்குதான் கரிமை அதிகம், அதுக்குதான் விசேஷம் அதிகம், மேல இருக்கிறதுக்கு விசேஷம் குறவு. குணம் மூட குரூரதே யுகபதே அதரீகிருத்திய முதிதஹான்னு சொல்லி சொல்ற. அதரீகிருத்திய முதிதஹ கீழே ஆக்கி சந்தோஷப்படுறதுன்னு சொல்ற அது வார்த்தை இருந்துட்டு இருக்க இது யோசனை பண்ண வேண்டிய விஷயமா இருக்க. இது எப்படின்னு சுவாமி இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்றேன். இங்க வாஸ்தவம் இதை எப்படி சொல்றது இதுல என்ன கேட்ட அதுக்கு இவர் என்ன சொல்றா, மேல இருக்கிறது கீழே இருக்கிறதுன்றது இருக்க இந்த இடத்துல இந்த மேல இந்த கீழே தட்டுல கீழே இருக்கா மேல இருக்கான்றது, அந்த தட்டு கீழே இறங்கி இருக்கா மேல ஏறி இருக்கான்றது அது முக்கியம் இல்லை, தராசனுடைய முள்ளு எப்படி காண்பிக்கிறதுன்றதுதான் முக்கியம். அந்த முள்ளு கணக்கு சரியா காண்பிச்சிருக்கோம்னாக்க இது கீழே இருந்தா தேவையில்லையா மேல இருந்தா தேவையில்லையாது. ஆகையால இந்த அந்த முள்ளதான் முக்கியமா ஆக்கிண்டு நாம பார்க்கணும் என்பது ஒண்ணு. இன்னொரு விஷயம் பேட்லூர் சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார் இதே சங்கல்ப சூரியோதயத்துக்கு, அந்த வியாக்கியானத்துல வரத்து ஏத்தம்ன்றது
ஒரு இது ஏற்றம்ன்றது அதாவது தண்ணீர் இறைக்கிறதுக்காக பண்றது இது என்ன பண்ணுவான் மேல ஏறி நின்றுப்பா நின்றுண்டு அது மேல நடந்து வருவா ஒரு பக்கம் இறங்குவோம் இறங்கச்சே ஜலம் போய் சமுத்திரம் அந்த கணத்துல இருந்து ஜலத்தை முள்ளும் அது இன்னொரு பக்கத்துல போனாக்க அது மேல வரும் இப்படி அந்த மேல போறது கீழே வருதுன்றது அதுல இருந்துருக்கு இந்த ரஜஸ்தமஸ்ன்றது மேல போறதும் கீழே போறதுமா இருந்துருக்கு அந்த மேல போறது கீழே வருதுன்றது இல்லாமல் இருக்கக்கூடியது சத்துவகுணம் தான் எப்பவும் ஒரே நிலையில இருந்துருக்கிறது சத்துவகுணம் அது தியானம் பண்ற புருஷனுக்கு மோட்சத்துக்கு வழியாக இருந்துருக்குன்னு இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ற துலா யந்திரம்னு சொல்றது அர்த்தம் சொல்றதுன்னு சொல்ற இது என்ன பண்றதுன்னா முக்தி துவாரம் முரமதன தீ சந்ததி சுதா நிதி பிராதுர்பாவம் பஜதி புருஷா சத்வம் அனகம் புருஷா அனகம் சத்வம் அனகம் சத்வம் சத்துவகுணத்துல தோஷம் இல்லாததாக இருக்கிற சத்துவகுணம் சத்துவகுணம்னாலே தோஷம் இல்லாத தானே இருக்க போறது இதுல அனகம் சத்துவம்ன்றது என்ன ஒண்ணு என்ன கேட்டா அந்த சுத்த சத்துவமயமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சத்துவகுணம் ரஜஸ்தமஸோட சேர்ந்து இருக்கச்சே அது அதுக்கு ஒரு ஏற்றம் கிடையாது ரஜஸ்தமஸ்தனுடைய கலப்பு இல்லாத பரிசுத்தமான ஒரு சத்துவகுணம் இருந்ததுன்னா அந்த சத்துவம் என்ன பண்ணும்னாக்க புருஷனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி பகவத் விஷயமான தியானத்தை ஈடுபடும்படியாக பண்றது இதுல என்ன பண்ணும்னா முரமதன தீசந்ததி சுதாநிதி பிராதுர்பாவம் பஜதி முரமதனன் முரன் என்கிற அசுரனை அழித்தவனாக இருந்திருக்கிற பரமபுருஷன் அவருடைய ஒரு பரமபுருஷனுடைய சந்தோஷம் இருந்திருக்கு அதாவது அவர் ஞானம் அவர் விஷயமான ஞானம் அந்த ஞானத்தை ஏற்படும்படியாக பண்றது இந்த தியானங்களுடைய பரம்பரை தியானம்ன்றது தொடர்ச்சியாக பெருமாளை நினைக்கிறது அந்த அதுவே அமிர்த நிதியை உண்டு பண்றதாக இருந்திருக்கு பரபிரம்ம தியானமாகிற அமிர்த நிதியை உண்டு பண்ணுவதாக இருந்திருக்கு என்று சொல்ற துலாயந்திரோதந்த கிரம கடித நிம்னோன்னதி திருதவும் குணவு மூட குரூரவு யுகபது அதரீகிருத்த முதிதா முனி முக்தி துவாரம் முரமதன தீசந்ததி சுதா நிதி பிராதுர்பாவம் பஜதி புருஷா சத்வமனகம் ததகம் நிஷ்பன்ன கல்பமேவ அஸ்தி சமாதிம் அபிமன்யே இப்ப விவசாயம் சொல்ற புருஷனுடைய சமாதி நிஷ்பன்ன கல்பம் இது அன்னைக்குமா முடிஞ்சு போயிட்ட மாதிரிதான் இருந்துருக்கு கொஞ்சம் தான் பாக்கி இருந்துருக்கு நிஷ்பன்ன கல்பம்னு சொல்லியிருக்க முடிஞ்ச மாதிரிதான்னாக்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போற முடியாத இருந்துருக்குன்னு அர்த்தம் அது நிஷ்பன்ன கல்பமேவ அத்தே சமாதி அபிமன்யே இப்படி நான் எண்ணுகிறேன் ஸ்வஃபலேன துலாரூடஃ சமாதிர்முக்தி சாதகஃ ந்யூனாதிகதமத்வேஷு விகல்பாயைவ கல்பதே சமாதிஹி யாரெல்லாம் உபாசனத்துல ஈடுபடுறவாளாக இருந்திருக்காளோ அவ எல்லாருமே ஸ்வஃபலேன துலாரூடஃ அவளுக்கு அந்த மோட்சரூபமான பலம் மோட்சரூபமாக இருக்கக்கூடிய பலத்தோட கூட துலா மாரூடஹா பவதி
அந்த உபாசனம் பண்றதே ஒரு புருஷார்த்தமாக ஆறுதுன்னு சொல்றோம். இப்ப நம்ம யோசனை பண்ணிப்போம், உபாசனம்னா என்ன? எம்பெருமானுடைய குணங்களை இடைவிடாமல் எப்பொழுதும் தியானம் பண்றதுதான் உபாசனம். இந்த உபாசனம் பண்ணச்சே, அந்த உபாசனம் பண்ணச்சே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனுபவ விசேஷம் ஏற்படுது. இப்ப பாருங்க, நம்பருமான சேவிக்கிறோம், தேவப்பெருமான சேவிக்கிறோம், சேவிக்கிறோம், திருவேங்கடமுடையான சேவிக்கிறோம். அந்த நம்பருமான சேவிக்கச்சே அவருடைய கைங்கரியங்களுக்குனாக்க வியவஸ்திதமா இவர் இவர்கள் இந்தந்த கைங்கரியத்தை பண்ணணும்ன்ற ஒரு நியத்தியோடு இருந்துருக்கு. நாம நினைச்சாலாம் அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியாது, பெரிய பெருமாளுக்கோ நம்பெருமாளுக்கோ சொல்லச்சு. அதே மாதிரி திருவேங்கடமுடையான் சன்னதியிலையும் போனோம்னாக்க அந்த கைங்கரியங்கள்லாம் வியவஸ்தி இருந்துருக்கு. தேவப்பெருமாள் சன்னதியிலையும் அந்த மாதிரி இருந்துருக்கு. சாதாரணமா ஒரு கிராம கோவில்ல போய் நாம பெருமாளை சேவிக்கிறோம், இது கிராமத்துல இருக்கிற அர்ச்சாமூர்த்தியா இருந்தாலும் சரி, திருவேங்கடமுடையானா இருந்தாலும் சரி, பெரிய பெருமாளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த மூர்த்தி சாமியத்துவன மூர்த்தி பிரதிஷ்டிதமான பிம்பத்தை நாம சேவிச்சோம்னாக்க அது அப்ராகிருத்தமான பெருமாளுடைய திருமேனியாக தான் நாம பாவிச்சாகணும். இதுல ஒன்றும் ஏற்றத்தாழ்வு எல்லாம் கிடையாது. நம்பருமாளுடைய திருமேனியும் அப்ராகிருத்தமான திருமேனி தான். ஒரு சின்ன ஊர்ல பிரதிஷ்டை பண்ணிருக்கிற பெருமாளுடைய திருமேனியும் அப்ராகிருத்தமான திருமேனி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்போ ஒரு கிராமத்துல நாமளே முதல் தீர்த்தம் வாங்கிக்கிறோம், நாமளே சிபாஷியம் சொல்றோம், நாமளே அறிவோம் சொல்லி பாராயணம் ஆரம்பிக்கிறோம், நாமளே சாதி தருளாய் சொல்லி திவ்ய பிரபந்தத்தை சேவா காலம் பண்றோம், எல்லாம் நாமளே பண்றோம். அதே மாதிரி பெருமாளுக்கு திருமடப்பள்ளி கைங்கரியமா நாமளே பண்றோம், பெருமாளுக்கு இன்னும் என்ன சன்னதி பிரச்சாரகமா நாமளே கைங்கரியங்கள் எல்லாம் பண்றோம், எல்லா கைங்கரியமும் நாமளே பண்றோம். இப்படி பண்ணச்சே நமக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம்ன்றது அது தனி. இதான் திருவேங்கடமுடையான் சன்னதியில, தேவப்பெருமாள் சன்னதியில வேதபாராயணம் பண்ற கைங்கரியமோ, அருளிச்செயல் சொல்ற கைங்கரியமோ, மந்திரபுஷ்பம் பண்ற கைங்கரியமோ ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குனாக்க அவளுடைய ஒரு பாக்கிய விசேஷம் அனுபவ விசேஷம் வேறையா தான் இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க, இந்த பெரிய ஊர்ல நான் மந்திர புஷ்பம் முதல் தீர்த்தம் வாங்கிக்கிற எனக்கு கைங்கரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக கர்வப்படக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதாவது எனக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை, மீதி பேருக்கெல்லாம் இல்லாது எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த முதல் தீர்த்தம் வாங்கிட்டு மின்ன நின்று மீதி பேரை இப்படி இப்படி ஒரு ஹேளனமா பார்க்க கூடாதுன்றது சாஸ்திரம் சொல்ற ஒரு விஷயம். நமக்கு இப்படி நியமிச்சிருக்கார் பெருமாள், ஆகையில நமக்கு இந்த கைங்கரியம் நமக்கு கிடைச்சிருக்கு என்று நினைக்கணும். இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, கிராமத்துல எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷமும், இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்கள்ல பெரிய பெருமாள் சன்னதியிலேயோ, நம்பெருமாள் சன்னதியிலேயோ, அல்லது திருவேங்கடமுடையான் சன்னதியிலேயோ, தேவப்பெருமாள் சன்னதியிலேயோ நாம ஏதோ ஒரு சில கைங்கரியங்கள் தான் பண்ணும்படியாக இருந்தாலும் கூட அந்த கைங்கரியங்களை பண்ணுவதனால வரக்கூடிய சந்தோஷம் இருக்க, இந்த ரெண்டு சந்தோஷத்துக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? நிச்சயம் வேறுபாடு இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட மோட்சம்ன்றது இருக்க, பரமபுருஷனுடைய தயன்றது இருக்க, ரெண்டு பேரிடத்துலையும் சமமாக தான் வருதுன்னு சொல்ற. அததான் இந்த சின்ன ஸ்லோகத்தினால சொல்ற, சொப்பலே நதுலாரூட சமாதி முக்தி சாதக நியூனாதிக சமத்வேஷு விகல்பாயைவ கல்பதே நியூன அதிக சமத்வேஷு. இப்ப உபாசனத்தை எடுத்துப்போம்,
உபாசனத்துல எடுத்துட்டு இருக்கச்சு ஒத்த சத்வித்தியை உபாசனம் பண்றான். அந்த சத்வித்தியினால என்ன பண்ணுவான், பெருமாள் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கவர், சதைவ சோமேதம கிரகணசீதை ஏகமேவா அத்வித்தீயம், இதெல்லாம் தான் சத்வித்திய சொல்றது. இப்ப அந்த சச்சப்த வாச்சனாக இருந்துட்டு இருக்கிறவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் மனசுல தியானம் பண்றான். அவனுக்கு ஒரு விதமான ஒரு அனுபவம் ஏற்படும். இன்னொருத்தர் தஹர வித்தியைய உபாசனம் பண்றான். நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு வெட்ட வெளியில ஒரு ஆகாசம், அதுதான் பெருமாள் அந்தர்யாமியாக இருந்துட்டு இருக்க. அவர் எல்லா குணங்களோட அபகத பாத்மா விஜரோ விமிருத்யு விசோகா என்றெல்லாம் சொல்லக்கூடிய குணங்களோட சேர்ந்தவராக இருந்திருக்க என்று அவரை தியானம் பண்றா. தஹர வித்தியில இருக்கவா தியானம் பண்றா. இன்னொருத்தர் சூரிய மண்டலாந்தரவர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாளை தியானம் பண்றா. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக தியானம் பண்ணச்சு அந்த தியானம் பண்ணச்சே வரக்கூடிய ஒரு சுகம் இருந்திருக்க, அந்த சுகத்துல வேறுபாடு இருந்திருக்கு. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கிறார், பஜன சுகம் விபுலம். இப்போ பக்தி யோகம் பண்றோம், சரணாகதி பண்றோம், இது ரெண்டு வழிதான் பெருமாளை அடையிறதுக்கு. அதுல பக்தி யோகம் பண்றவாளுக்கு இங்க இருக்கச்சேயே பகவத் அனுபவம்ன்றது விசேஷமா கிடைக்கிறது. சரணாகதி பண்றவாளுக்கு இங்க இருக்கச்சே அவ்வளவு விசேஷமா கிடைக்காட்டா கூட ஆசுப்பிராப்திகி சீக்கிரமே மோட்சத்தை அடைஞ்சு அங்க பரிபூர்ண பிரம்மானுபவம் அவளுக்கு சம்பூர்ணமா கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இப்படி யோகம் பண்றவாளுக்குள்ளேயே தாரதமியங்கள் இருந்தாலும் கூட, அனுபவத்துல தாரதமியங்கள் இருந்தாலும் கூட பலம் ஒன்னாதான் இருந்திருக்கு. நியூன அதிக சமத்வேஷு, சிலருக்கு குறைவா இருக்கலாம், சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம். அந்த பகவத் அனுபவத்தினால யோகம் பண்ணச்சே வரக்கூடிய சந்தோஷம் சில பேருக்கு சமமாக இருக்கலாம். இருந்தாலும் விகல்பாயைவ கல்பத்தை, இப்ப இந்த பக்தி யோகமும் அதாவது இந்த பக்தி யோகத்துல உபாசனங்கள்ல வரச்சே தர வித்தியோ சத்வித்தையோ இல்ல சாண்டில்ய வித்தியோ ஏதோ ஒரு வித்யா எதையோ ஒண்ணு பண்ணாலே போறோன்றதுனால விகல்பத்தினாலதான் சமவிகல்பம் இது. பலமும் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒரே பலம் தான் இது. ஆகையால இதுல ஏற்றத்தாழ்வு பத்தி சிந்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ற. சமாதி முக்தி சாதக, சமாதி முக்தி சாதக, இந்த தியானமானது முக்தியை மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியது என்று சொல்ற. நியூனாதிக சமத்வேஷு விகல்பா எவ கல்பதே, நியூன அதிக சமத்வேஷு விகல்பம், இந்த உபாசனங்கள்ல வரக்கூடிய பகவத் அனுபவங்கள்ல ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட பலம் ஒன்னா போயிட்டு அப்படின்னால எது பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என்று இதுல இருந்து ஏற்படுறதுன்னு சொல்ற. இது விவசாயினுடைய வார்த்தை. இது இதை கேட்டு ராஜா சொல்ற, சேனாபதி அபாவிருதார்த்தம் அகம் இக முக்திவாரம் அபிமன்யே, அத்ய புனக அத்தியாசன்ன மனோரதி அஸ்மாபி அவஹிதை ஏததாஸ்தேயம். இப்பதான் விவேக் மகாராஜா தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துற. முக்தி துவாரம் மோட்சத்துக்கு போற கதவு இருந்துட்டு இருக்க இப்ப பாதி திறந்துட்டுன்னு எனக்கு தோன்றது. அபாவிருதார்த்தம் அகமிக முக்தி துவாரம் அபிமன்யே நான் நினைக்கிறேன். இப்பதான் இனிமேல் தான் நாம எதை விரும்புறோமோ
அபீஷ்ட பூர்த்தின்றது இனிமேல் தான் நடக்க போறதுன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லி அடுத்த விஷயத்தை சொல்ற. அபிகல பகுமத்யா சேவிதோஹம் சுமத்யா நியதி மனதி லங்காம் நிர்மோகாந்தயாமி தன்மதே விஷ்ணு பக்தி கணயிதும் அபி சித்திம் கச்ச சேனாபதே ஸ்வம். சேனாபதிக்கு ஒரு கட்டளை இடுற ராஜா, நீ ஒரு காரியம் பண்ணு, நான் ஒரு காரியம் பண்றேன் என்று சொல்ற. அவிகல பகுமத்யா சேவிதோஹம் சுமத்யா. இப்ப இதுக்கு மேல என்ன விஷயம்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பிரமாணம் சொல்லிருக்கு, நாபுக்தம் செய்யதே கர்ம கல்பகோட்டி சதைரப்பி என்பதாக. நாம ஒரு கர்மாவை பண்ணவானாக்க அந்த கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்காத வரைக்கெல்லாம் எத்தனை நாள் ஆனாலும் அந்த கர்மா நம்மளை விட்டு போகாது. அபுக்தம் கர்ம நட்சியத்தை கல்பகோட்டி சதைரபி. எத்தனையோ நூறு கோடி கல்பங்கள் ஆனாலும் கூட நாம பண்ண பாப்பம்லாம் போவே போகாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மளுக்கு. அப்படி இருக்கச்சே பாபங்கள்லாம் கர்மா போகலைன்னாக்க மோட்சம் வராது. இப்ப கர்மா போறதுக்கு என்ன வழி இருக்கு? அனுபவித்தும் அகௌகம் நாளம் ஆகாமி கால பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிஹி நசக்கியம். அனுபவித்து மகௌகம் நாளம் ஆகாமி காலஹா. நமக்கு சம்சாரத்துல இருக்கிற காலம் இருந்துருக்க எத்தனை நாள் இருக்க போறோமோ தெரியாது. நம்மளுடைய பாபங்கள் மொத்தம் அனுபவிப்பதற்கு இந்த காலங்கள்லாம் போறாது. ஒண்ணு மாத்தி மேல மேல வந்துட்டே இருந்துருக்கு போறது. இதெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிண்டு இந்த பாபங்கள்லாம் போகுமா போக்கடிக்கலாமான்னு கேட்டாக்க நிஷ்கிரியாபிஹி நசக்கியம். எத்தனைக்குன்னு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது? ஏதோ ஒரு தப்பு ரெண்டு தப்பு பண்ணியிருந்தமானாக்க இதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம். எத்தனை தப்புன்னு தெரியல. அப்படி நாம தப்பு பண்ணிருக்கவாளாக இருக்கச்சு எங்க இருந்து பிராயச்சித்தம் பண்ணிக்கிறது? அதுவும் பண்ண முடியாத ஒரு நிலை. இப்போ இந்த சஞ்சித கர்மாலாம் இருந்துருக்க இப்ப இந்த கர்மாவை மூணா பிரிக்கிறோம். நம்ம சஞ்சித கர்மான்றது நாம சரணாகதி பண்றதுக்கு முன்ன இல்ல உபாசனத்துல எழுவதற்கு முன்ன உபாசன நிஷ்பத்தி வரத்துக்கு முன்ன பலன் கொடுக்கறதுக்காக காத்துன்னு இருக்கிற கர்மாக்கள் சஞ்சித கர்மா. பிராரத்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மாக்கள். அதுக்கப்புறமா உத்தராகம்னு சொல்லி சொல்றது உபாசன நிஷ்பத்தி ஆன பிறகு புத்திபூர்வமாக சில தப்பு பண்றோம், தெரியாத சில தப்பு பண்றோம். தெரியாத தப்பு பண்ணமானாக்க அந்த தப்புக்கெல்லாம் பெருமாள் நிகிரகம் பண்ண மாட்டேன். அந்த தப்புக்கு பெருமாள் நிகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் பெருமாளுக்கு ஏற்படாது. இதெல்லாம் தான் ஸ்ரீபாஷ்யத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கார். ததிகம் அதிகரணத்துல அதே மாதிரி ஸ்ரீமத் ரகசிரத்திலையும் தர்மஸ்லோக அதிகாரத்துல இதை பத்தி சொல்லியிருக்க. இப்ப இந்த கர்மாலாம் எங்க போறது, என்ன பண்றது? கர்மா போகலைன்னாக்க மோட்சத்துக்கு போக முடியாது. அதுக்குதான் இந்த கர்மாக்களை பார்த்து நல்லதனமா சொல்றதான் விவேகம் சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன், நாபுக்தன் கிரியதே கர்மா கல்பகோட்டி சதைரப்பின்னு அனுபவிக்காத வரைக்கும் இந்த கர்மாலாம் போகாதுன்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க எல்லாம் போறதுக்கு ஒரு வழி நாம காண்பிக்கிறேன் நானு என்று சொல்றேன். அவிகல பகுமத்யா சேவிதோஹம் சுமத்யா
नियतिम् अनतिलङ्घ्याम् निर्ममः सान्त्वयामि अविकल बहुमत्या सेवितोऽहम्। இப்ப சுமதி விவேக மகாராஜா அவனுடைய தர்ம பத்னி ராணி, அவளுக்கு எல்லா சமயத்திலையும் தோஷமில்லாத பகுமதி இருந்திருக்கு. யார் இடத்துல? ராஜாவினிடத்துல பகுமதி இருந்திருக்கு. எப்பவுமே விசேஷமாகவும்தான் ராஜாவை நினைக்கிறான். ராஜாவை எப்பவும் எந்த சமயத்திலையும் குறைவாகவே நினைக்கிறதே கிடையாது. இதுல என்ன, அவள் நல்ல எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறவா? நல்ல எண்ணத்தோட இல்லாதவா தான் தன்னுடைய கணவனை பத்தி குறைவா நினைப்பா. நல்ல எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறவா குறையப்பட மாட்டான். அவளுடைய புத்தி எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சுபாவம் எப்படி இருந்தாலும், அது அவளுடைய சுபாவத்தினால வரல, நம்மளுடைய பாப விசேஷத்தினாலதான் நமக்கு அவளிடத்துல ஒரு குறவுன்றது தோன்றது. யார் இடத்துல குறவு இல்லாத போயிடுத்து, யார் இடத்துல மொத்த நிறைவே மாத்திரம் இருந்துட்டு இருக்கு. எல்லா கணவன்மார்கள் இடத்துலயும் குறை நிறை ரெண்டும் தான் இருந்துட்டு இருக்கும். அப்போ நல்ல புத்தியோட இருக்கிறவளுக்கு கணவன் இடத்துல இருக்கக்கூடிய நிறைதான் தோணும், மீதியா இருக்கிறவளுக்கு குறை தோணும்னு சொல்லலாம். அதுக்கும் மீறி சில பேர் இருக்கா, இவாளை இன்சல்ட் பண்ற மாதிரி சில பேருக்கு இருக்கா. அப்ப கூட நொந்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, தங்களுடைய பிராரப்தத்தை தான் நொந்துக்கணுமே தவிர, அவள பர்த்தாவையோ பசங்களையோ நாம நொந்துக்க கூடாது. இதுதான் சாஸ்திர மரியாதை. சுவாமி பட்டபாத்தமா நீர் பேசுறீர என்று நினைக்க வேண்டாம். சாஸ்திரா பிரவர்த்திகி சாஸ்திரா நிவர்த்திகி, அவ்வளவுதானே தவிர, நாம்பளா ஒரு நியத்தியை நாம்பளா ஏற்படுத்திக்க முடியாது. இப்போ விவேக மகாராஜாவினுடைய மனைவி சுமதியாக போயிட்டு அப்படின்னால, செவிதோகம் சுமத்தியா, இதுல இன்னொரு விஷயம், கணவனா இருக்கிறவன் கூட அவன் மனைவியை கொண்டு சந்தோஷப்படணும். எனக்கு இப்படிப்பட்ட மனைவி அமைஞ்சிருக்காள், ஒரு தார்மீகமான சிந்தையோட எண்ணங்களோட தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல என்னையும் தூண்டிந்து, என்ன தப்பு காரியம் பண்ண விடாத எம் புத்தி தப்பு காரியத்துல போச்சுன்னா கூட எனக்கு சாந்தவச்சனம் பண்ணி, தப்பு காரியம் பண்ண விடாமல் நல்ல விஷயத்துல என்னுடைய சிந்தையை போகும்படியாக பண்றாள், இப்படிப்பட்ட மனைவி எனக்கு கிடைச்சது என்னுடைய பாக்கியம்னு கணவன் நினைக்கிறோம். இதுதான் இந்த இடத்துல சொல்றேன். அர்த்தோவா ஏசையத் பத்னின், மனைவி கணக்கு இல்லாத போயிட்டாள்னாக்க புருஷன் பாதியா ஆயிடுவான். அயல புருஷனுக்கு மனைவி தான் முக்கியமானவள், அவளுடைய ஒரு ஆணுகூல்யம் பிராதிகூல்யம், அவ நேரம் இருக்கிறதுனாலதான் இவாளுக்கு வர ஸ்ரேயஸ் எல்லாம், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இப்ப தனக்கு வந்திருக்கிறத சந்தோஷப்படுறோம். அவிகல பகுமத்தியா சேவிதோஷம் சுமத்தியா, சுமதிக்கு எப்பவுமே என்னிடத்துல ஒரு பகுமதி தான். எந்த ஒரு சமயத்திலையும் என்ன குறைவாகவே அவன் நினைச்சதில்லை. அவளாலே அந்த சுமதியினாலே பரிச்சரிய பண்ணப்பட்டவனாக நான் இருந்திருக்கேன். அனதிலங்கியாம் நியத்திம் நிர்மமா சாந்தயாமி. சில சில விஷயங்கள்ல நம்மளால தவிர்க்க முடியாததாக இருக்கு, அதுல அகங்காரம் அமகாரம் இல்லாமல் அவைகளை நான் சாந்தவசனம் பண்றேன். என்ன பண்ணணும்? வினைகாழ் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும், என சினமே விமுன்போல் சிதைக்கும் வகையுங்கு அரிது கண்டீர். அற்புதமான ஒரு விஷயம், வினைகாள் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும். இந்த பாப்பங்கள் எல்லாம் பார்த்து சொல்ற சுவாமியினுடைய குமாரன் நயனாராச்சாரியர்,
எனக்கினமே விமுன்போல் சிதைக்கும் வகையங்கரிது கண்டீர். இத்தனை நாள் வரைக்கும் என்னை ஹிம்சை பண்ண மாதிரி இனிமே ஹிம்சை பண்ண முடியும். ஏன் எனக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைச்சிருக்கும், எனக்கு தேசிகனுடைய கட்டாட்சம் ஏற்பட்டுருக்கும். ஆகையால நீங்கள்லாம் கிட்டேயே வர முடியாது. இத நல்லத்தனமாகவே சொல்றது, நிர்மமாக அகங்காரம் அமகாரம் இல்லாமல் சாந்தயாமி, உனக்கு வேற வேற இடங்கள்லாம் இருக்கு. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு சயின்ஸ்ல சொல்றாள், அந்த மாதிரி இங்கேயும் நம்மளுடைய கர்மா எந்த கர்மா இருந்தாலும் சரி, அந்த கர்மாவுக்கு புண்ணியமோ பாப்பமோ அதுக்கு பலன் அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த புண்ணிய பாபம் மொத்தத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு சமயம் போறாது, ஆனா திடீர்னு கிளம்பி போயிடுறோமே, அப்ப அந்த புண்ணிய பாபம்லாம் எங்க போகும், அதனுடைய இது எங்க போறதுன்னு கேட்டா அதுதான் போறதா. சுகிருத சாதகத்தான் துஷந்தா பாபகர்ம, சுகிருத்துக்களாக இருக்கிறவளுக்கு யார் இப்படி மோட்சத்துக்கு போறாளோ அவளுடைய புண்ணியங்கள்லாம் சுகிருத்துக்களுக்கு போய் சேர்றது, பாபங்கள்லாம் அவளுக்கு எதிரியாக இருக்கிறவளுக்கு போய் சேர்றது. இதுதான் ரகசியமான ஒரு விஷயம். இதான் மனசுல நினைச்சுட்டு சொல்ற வாஸ்தவம். நியதிம் அனதிலங்கியாம் நிர்மமஹா சாந்தயாமி, கர்மாக்களே புண்ணியங்களே பாபங்களே நீங்கள்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போங்கோ. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யாரெல்லாம் சாதுக்களை தேசிக்கிறாளோ அவள்கிட்ட என்னுடைய பாபங்கள்லாம் போகட்டும், யாரெல்லாம் சாதுக்களை கொண்டாடுறாளோ அவள்கிட்ட என்னுடைய புண்ணியங்கள்லாம் போகட்டும். அதில் நீங்கள்லாம் போறதுக்கு இடம் இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம், நீங்க போறதுக்கு இடம் இருக்கு, போயிட்டு வா. துவரயிதுமிக தேவீம் தம்மதே விஷ்ணு பக்திம் கணயிதுமபி சித்திம் கச்ச சேனாபதேத்வம். சேனாபதே, நீ ஒரு நான் ஒன்று சொல்றேன், நானே நீ ஒரு காரியத்தை பண்ணு, நான் ஒரு பக்கம் போறேன், நீ ஒரு பக்கம் போன்னு சொல்லி சொல்றேன். என்ன தேவியும் தன்மதே விஷ்ணு பக்தியும், விஷ்ணு பக்தின்ற தேவி இருக்காள பெண், அவளை துறையிட்டும் எல்லாருக்கும் அந்த விஷ்ணு பக்தி வந்ததுன்னாக்க மோட்ச மார்க்கத்துல ஈடுபாடு ஏற்படும். ஆகையால விஷ்ணு பக்தியை எவ்வளவு தூரம் எவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் வரும்படியாக பண்ணணுமோ அதை பண்றதுக்கு நீ பட்டு போயிடும். கணயிதம் அப்படி சித்திம் கட்ட சேனாபதே ஸ்வம் சித்திம் கணபித்தும். இப்போ நமக்கெல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சம், அதனால ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டதனுடைய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டாக்க, விஷ்ணு பக்தின்றது வளர்ந்திருக்கிறது. இது எவ்வளவு சீக்கிரமாக மேல் மேலும் சித்தி அடையும்படியாக பண்ணுமோ அப்படி செய்வதற்காக விஷ்ணு பக்தியை வளர்ப்பதற்கு நீ போ, நான் வந்து சுமதியினுடைய கிரகத்துக்கு நான் போறேன்னு சொல்றேன். ராஜாக்கு இப்ப பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, வெற்றி கிடைச்ச பிற்பாடு ராணிய பாக்குறதுக்காக அந்த புறத்துக்கு போறேன்னு அர்த்தம். இந்த இடத்துல யதாதிசதி தேவகா விவசாயம் சொல்ற, ராஜா எப்படி கட்டளை இடுறாரோ அதன் பிரகாரம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விவசாயம் போற. ராஜா எதிரை பாக்குற, எதிரை பார்த்தா அங்கதான் சுமதியினுடைய கிரகம் இருந்திருக்கு, அதாவது சுமதியினுடைய மாளிகை, ராணியினுடைய மாளிகை அந்த புறம் இருக்கு. சுமதி நிகேதன மேத்தது ஸ்வயமாசீததி, இது எப்படி இருந்துருக்கு பாரு, ஸ்வயம் ஜோதிஷாக இருந்துருக்கு, பிரகாசமாக இருந்துருக்கு, இன்னொருத்தருடைய இன்னொரு பிரகாசத்தினால இதுக்கு பிரகாசம் ஏற்படல, தானே பிரகாசிக்கிறதாக இருந்துருக்கு. எப்பேற்பட்ட இடம் தெரியுமா இது என்று சொல்ற.
कालदर्शन मण्डपं श्रुतीनां बहुविर्भावित वैभवं प्रमाणैः अवधूत रजस्तमस्कमेतते सुमते तत्त्वमयं विभाति सौधम्। இதுவும் இந்த ஸ்லோகம் தோப்புல் தேசிகன் தேவப்பெருமாள் சன்னதியில மங்களாசாசனம் பண்ண எழுந்தருளும் பொழுது மண்டபத்துல மங்களாசாசனம் பண்ற இடம் இது. இந்த ஸ்லோகத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ணுவார். இந்த ஸ்லோகம் பார்ப்போம். பலதர்சன மண்டபம் ஸ்ருதீனாம் பகுபிர் பாவித வைபவம் பிரமாணைஹி. ஒரு ராஜாவுனுடைய அரண்மனை இருந்ததுன்னாக்க அது ராஜாவுனுடைய பலத்தை காண்பிக்கிற இடமா இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்க போர் சாமகிரிகள்லாம் ஆயுதங்கள்லாம் ஒரு அப்படியே குவிச்சு இருக்கும். ஒரு பக்கத்துல பார்த்தோம்னாக்க ட்ரெஷரியில தனங்கள்லாம் பெரிய பணங்கள்லாம் அப்படியே ராசியா அப்படியே பொண்ணு வெள்ளியெல்லாம் அதெல்லாம் குவிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் தானிய ராசி இருந்துட்டு இருக்கும். எந்த ஒரு அவசர நிலையா இருந்தாலும் ராஜாவினிடத்துல இருக்கக்கூடிய தானியங்களை உபயோகப்படுத்தி ஜனங்களை பசி இல்லாமல் பண்ணிக்கக்கூடியது. இப்படி ராஜாவினுடைய பலத்தை காண்பிப்பதாக இருந்திருக்கிறது அந்த ராஜாவினுடைய சௌதம் அரண்மனை. அந்த சைன்யம் ஆயுதம் பணக்காரன் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த இடத்துல என்னன்னாக்க சாஸ்திர பல தெய்வ பலத்தை காண்பிக்கிறதாக இருந்திருக்கான் சுமதியனுடைய கிரகம். இதுதான் இங்க விசேஷம். பிரம்பல தர்சன மண்டபம் ஸ்ருதீனாம் பகுபிர் பாவித வைபவம் பிரமாணை. ஸ்ருதீனாம் பகுபிஹி பாவித வைபவம், அதாவது வேதங்களுடைய பலன் இங்க பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கு, அற்புதமாக இருந்திருக்கு. அனுரூப பரிமாணசாலிகளாக இருந்திருக்கிறதுனால பல வஸ்துக்கள்னால இங்க பார்த்தோம்னா சௌதம்ன்றது அலங்கிருத்தமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்ருதி ஸ்மிருதி பாஞ்சராத்திரம் தர்க்கம் இந்த பிரத்யட்ச லம்பித்தம் பிரத்யட்சத்தோடு சேர்ந்திருக்கிற இவை எல்லாமே இந்த பிரபாவங்களால அலங்காரம் பண்ணப்பட்டதாக இருந்துருக்கு இந்த மண்டபம்ன்றது. அவதூத ரஜஸ்தமஸ்கமே ததே சுமதே தத்துவமயம் விபாதி சௌதம். ஒரு பெரிய பளிங்கு மாளிகை. பளிங்கு மாளிகையில இது சத்துவம், வெள்ளக்கல்ல இருந்ததுன்னாக்க அது சத்துவகுணத்தை தானே சொல்றது. இப்ப இது சத்துவகுணத்தை தெரியப்படுத்துறதாக இருந்திருக்கு. இதுதான் சுமதியினுடைய மாளிகையாக இருக்கு. அவதூத ரஜஸ்தமஸ்கம் ஏதது, இதுல ரஜஸ்து தமசு ரெண்டுமே இல்லை. அழுக்கே இல்லாத பளபள பளபளன்னு ஸ்வயமாவே பளபளன்னு இருக்கிறது. சுமதே சத்வமயம் விபாதி சௌதம், இது சத்வமயம் விபாதி சௌதம். அங்க போய் பார்க்கணுமான என்ன ஆச்சரியமா இருந்துருக்கு, இதுதான் இதுக்கு விசேஷம் இருக்கும். இங்க ரஜோகுணம் தமோகுணம் இல்லாத நிர்மலமாக இருக்கிற அமிர்தம் போல இருந்திருக்கிற பரிசுத்தமாக இருந்திருக்கிற ஸ்வேத தீபம் தேவதை மாதிரி இருந்திருக்கா என்று சொல்ற. காசாவிக விசுத்த சுதா சந்தோக சௌமிய ஸ்வபாவா ஸ்வேத தீப தேவதேவ சந்திஷ்டதே. சுமதியனுடைய கிரகத்துக்கு போன அங்க ஒத்தி இருந்திருக்கா, அவ வெள்ளவெளியில் இருந்திருக்கா. விசுத்த சுதா சந்தோக சௌமிய ஸ்வபாவா, பரிசுத்தமாக இருந்திருக்கிற சுதா சந்தோகம் அமிர்தத்தினுடைய நிர்மலமாக இருந்திருக்கிற அமிர்தத்தினுடைய வெள்ளம் வெள்ளம் அது வெள்ளம் போல இருந்திருக்கு.
வெள்ளவிளையில் இருந்துட்டு இருக்கா சௌமிய சுவாவ எல்லாம் ஒரு வாக்கச்சையே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய சுவாவத்தோட இருந்துட்டு இருக்கா ஸ்வேதத்வீப தேவதேவ சந்திருச்சதே ஸ்வேதத்வீபத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு தேவதை மாதிரி இங்க இருக்காளே யாருன்னு தெரியலையேன்னு ஒரு யோசனை பண்றாரு யாரோ ஒருத்தர் புதுசா இருக்க மாதிரி இருக்கு அவருக்கு அவளுடைய நிலையை பார்த்தோம்னா பளபளான்னு இருக்கா பரிசுத்தமா இருந்துட்டு இருக்கா இங்க பிராகிருத்தமான இடத்துல இருக்க மாதிரியே தெரியல ஒரு சேத்திரதீப வாசி மாதிரி இருந்துட்டு இருக்காள் யாருன்னு தெரியல என்ன கொஞ்சம் கிட்ட போய் பார்த்த உடனே கிஞ்சித் உபசித்திய பிரத்யபிஜானாம் ஏனாம் எனக்கு இப்ப அடையாளம் தெரிஞ்சு போச்சு யாருன்னு பரிணதி விசேஷாத் அசௌ அன்யேவ பாதி பரிணதி விசேஷாத் அசௌ அன்யேவ பாதி அன்னைக்கு இருந்த கொஞ்ச நாள் முன்ன நான் பார்க்கச்சே இருந்த நிலை வேற இப்ப இருக்கிற நிலை வேற இப்ப பார்த்தா வேற மாதிரியாக இருந்துட்டு இருக்கான்னு நாமளே ஒரு சின்ன குழந்தைய பாக்குறோம் குழந்தையா இருக்கிட்டே ஒரு பையனை பாக்குறான் அஞ்சாறு வயசுல ஒரு குழந்தைய பாக்குறான் அந்த பையனே ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசுல அந்த பையனை பார்த்தோம்னாக்கா ஓ நீயா அவன்னு சொல்லி நாம கேட்கிறோமே அந்த மாதிரி எண்ணம் இவருக்கு ஏற்படுறதா ராஜாவுக்கு அங்க இருக்கிறவளை பார்த்த உடனே அது யாருன்றதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற திகந்தான் விசதி சுமதி சௌதம் விஷ்ணு பக்தி விசுத்தம் இந்த சுமதியினுடைய மாளிகையில விஷ்ணு பக்தி தான் அந்த விஷ்ணு பக்தி இப்ப முதிர்ந்த நிலையில இருந்துட்டு இருக்கா ஈயம் அகில குமர்த்த பிரார்த்தனா கல்பவல்லி எல்லா புருஷார்த்தங்கள் இங்க தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய எல்லா புருஷார்த்தங்களையும் நாம பிரார்த்தனை பண்ணவனாக்க அதை கொடுக்கிற கல்பவல்லியாக இருக்க கல்பக கொடியாக இருந்துட்டு இருக்கிறவள் பெருமாளுடைய பக்தி இருந்துனாக்க போறோம் எல்லா புருஷார்த்தமும் நமக்கு கிடைச்சிடும் சிதமதி பிஹி அனன்யைஹி சேவிதா சித்த பிருந்தைஹி இப்ப இவள் எப்படி எல்லாம் இருக்கான்னு இவளுடைய வார்த்தகம் இவ வயசானவளாக இருந்தா சில பேருடைய மூப்பு போக்கியமாக இருக்காது ஆனா இவளுடைய மூப்பும் சந்தோஷப்படக்கூடியதாக தான் இருந்திருக்கு இவளுடைய தீர்காயுஸ்தமும் தீர்காயுஸ்தா இருக்கிறதும் கூட எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு கொள்ளக்கூடியதாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு சிதமதி பிஹி நிஷ்கலங்கமான ஒரு ஞானங்கள் ஞானத்தினால அந்த ஞானத்தினால அனன்யைஹி சேவிதா சித்த பிருந்தைஹி வேற ஒரு பலாந்தரங்களை வேற ஒரு பலத்தை எதிர்பார்க்காமல் மோட்சம் மாத்திரமே எதிர்பார்க்கிற மகான்களாலே சேவிதா அவளால ரொம்ப ஆதரிக்கப்பட்டவள் இவள் ஜிதிபிஹி அபிர்லாபிஹி ஜோதயந்தி திகந்தானே அவளுடைய காந்தியினால எல்லா பக்கத்தையும் வெளிச்சமாக ஆக்கிரவள் திகந்த விசதி சுமதி சௌதம் விஷ்ணு பக்தி விசுத்தம் அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு பக்தி பரிசுத்தமாக இருக்கிற சுமதியினுடைய சௌதம் அரண்மனையை நுழைகிறார் ததகம் அகமபி அத்திர பிரவிசிய நானும் இந்த சுமதியினுடைய அரண்மனையில நுழைஞ்சி புருஷம் கிருதகத்தியம் கிருதார்த்தம் நிர்தாரயாமி புருஷனை செய்ய வேண்டியதை செஞ்சதாகவும் கிருதார்த்தனாக பண்ணப்பட்டவனாகவும் நான் பண்றேன் தாவத் அவஹித சகதர்மச்சாரிண்ய தேவியா சுமத்யாசக நைஸ்ரேயசியம் நைதி மாஸ்தாய நிவர்த்தியாமி மோட்ச மார்க்கத்துல ஈடுபட்டவனாக கொண்டு என்னுடைய மனைவியோட இந்த வழியில இருந்துட்டு நானும் என்னுடைய காலத்தை சொல்றேன் புருஷன் மோட்சத்தை அடையிற வரைக்கும்
என்பதாக சொல்லி இந்த ஒன்பதாவது அங்கத்தை தலை கட்டுகிற சுவாமி தேசிகன். இதுல என்ன விசேஷம்னு கேட்டோம்னா, இதுல பல வேதாந்த அர்த்தங்கள்லாம் இந்த அங்கத்துல எல்லா அங்கங்கள்லையும் வேதாந்த அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதுல விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வியாக்கியானம் பண்ண சுவாமி முத்துமூர் சுவாமி கடைசியில ஒரு காரிக்கை எழுதியிருக்க, ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்க, இது நவமாங்க டீகா நவம் அனவமும் தத்ர தத்ர கூடார்த்தம் பசியந்தி பகு டீகா தரிசிபிஹி ஆதிருத்திய பூர்வவது திருஷ்யா. இது நவமாங்க டீகா, இந்த ஒன்பதாவது அங்கத்துக்கு உண்டான வியாக்கியானமானது நவம் அனவமம் தத்ர தத்ர கூடார்த்தம். சில இடங்கள்ல நவம் புதுசாக இருக்கக்கூடியது, சில இடங்கள்ல அனவமம் ஏற்கனவே சொன்ன விஷயமே கூட சொல்லப்பட்டதாக இருக்கலாம். இது மொத்தம் ரகசியார்த்தம். இந்த ரகசியார்த்தத்தை பசியந்தி பகுடீகம் பகுடீகா தரிசிபிகி ஆதிருத்திய பூர்வவத்து திருஷ்யா பகுடீகா தரிசிபிகி. இப்படி இதுக்கு இது வியாக்கியானம் என்ன, இந்த சுவாமி எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கா, இன்னொரு சுவாமி எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்காருன்ற விஷயத்துல இப்ப நாம் பண்ணிருக்கிற விஷயத்தையும் ஒரு ஆதரத்தோட இந்த வியாக்கியானத்தை பார்க்க வேணும்னு சுவாமி சாதிச்சிருக்காருனாக்கா, இதுவரைக்கும் இருக்கிற வியாக்கியானங்களுக்கெல்லாம் கடைசியில இந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகம்லாம் எழுதல சுவாமி. இதுக்கு மாத்திரம் இந்த ஒன்பதாவது அங்கத்துக்கு மாத்திரம் எழுதியிருக்காருன்னா, இந்த ஒன்பதாவது அங்கத்துல அவ்வளவு வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது மொத்தமே உபாதேயமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு சொன்ன விஷயத்துல கூட பார்த்தோம்னாக்க, மோட்ச மார்க்கத்தை தான் நாம சிந்தை பண்ணணும், கிருஹிணியோட இருந்துதான் நாம சிந்தை பண்ணணும், கிருஹிணிக்கு மனைவிக்கு உரிய ஏற்றத்தை நாம கொடுக்கணும், அவளும் இவாளிடத்துல தோஷத்தையே பார்க்க கூடாது. இப்படி நமக்கு விஷ்ணு பக்திய வளர்க்கக்கூடிய ஒரு செயல்ல நாம ஈடுபடணும். இதெல்லாம் தான் இன்னிய பாடத்துல சொல்லியிருக்க. ஆகையால ஒவ்வொரு நாளும் நாம எப்படி நடந்துக்கணும்ன்ற விஷயத்தை தான் இந்த ஒன்பதாவது அங்கத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காருனாக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நல்ல கர்மா, ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்படுத்தின கர்மாக்களாலையும் பகவத் கட்டாட்சத்தினாலேயும் எம்பெருமானுடைய தயையினாலையும் நிச்சயம் நமக்கு சித்தி ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த சித்திக்கு காரணமாக இருந்துருக்கிற செயல்கள்ல, விஷ்ணு பக்தி மாதிரி இருக்கிற செயல்கள்ல நாம எப்பொழுதும் ஈடுபடணும். நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு சுவாமி தேசிகன் திருவடி வாரத்துல பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.